ஹலோ எவ்ரிவன், நான் கதை சொல்லி ஹரிதா, ஸ்டோரி வண்டியிலேருந்து. நேற்று அன்னாசி ஸ்பைடர் கதை பார்த்தோம். இன்றைக்கி பைல்வான் பக்கரிக்கு விளையாட ஆசை கதை பார்க்க போகிறோம். நம்ம பைல்வான் பக்கரி டெய்லியும் மைதானத்தில் போய் உடற்பயிற்சி செய்வார், பல மணி நேரம் பயிற்சி செய்வார். திடீர்னு அவருக்கு ஒரு ஆசை, ஓயாமல் நம்மளும் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு நல்லா வலிமையாயிடுச்சு, நம்ம ஏன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண இந்த மைதானத்தில் வந்து விளையாடுற பசங்களோடு சேர்ந்து கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால்னு விளையாடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி மைதானத்தில் நிறைய சின்ன 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 பசங்க வந்து விளையாடுவாங்க. கப்பும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாள் கூட விடாமல் டெய்லியும் மைதானத்தில் வந்து விளையாடுவாங்க. நம்ம பக்கரி என்னன்னோ பசங்கக்கிட்ட போய், டே தம்பிகளா, எக்ஸசைஸ் பண்ணி எனக்கு போர் அடிச்சிருச்சு, என்னை கொஞ்சம் விளையாட்டில் சேர்த்துக்கோங்கடா அப்படின்னு ரொம்ப பாவமாக கேட்குறாங்க. நம்ம பசங்கள்லாம் பைல்வானை பார்த்தாலே கொஞ்சம் பயம்தான், கொஞ்சம் தயங்கி பைல்வான் பக்கரி என்ன, நீங்கள் பெரிய பைல்வான், நீங்கள் உங்கள் ரேஞ்சுக்கு இந்த மைதானத்தை 100 தடவை சுற்றி வரலாம், உருட்டுக்கட்டை எடுத்து 100 தடவை சுற்றலாம், ஏன் 100 கிலோ வெயிட்டை 100 தடவை தூக்கி இறக்கலாம். நாங்கள்லாம் சின்ன சின்ன விளையாட்டு விளையாடுவோம், நீங்கள் எப்படி என்ன எங்களோட விளையாட முடியும் அப்படின்னு நம்ம கப்புவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப பயந்து சொல்கிறாங்க. நம்ம பைல்வான் பக்கரியான, ஆஹா அதெல்லாம் முடியாது, நான் விளையாண்டே தருவேன், உங்கள் கேம்ஸோட ரூல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், என்னை பார்த்து சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்க கப்பும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பயந்துட்டே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு, சரி வாங்க இன்றைக்கி நாங்கள் ஃபுட்பால் விளையாட போகிறோம், எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆ ஃபுட்பால் தெரியும், ஆ காலால் உதச்சி விளையாடுவோமே அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைல்வான் பக்கரி, நான் ஃபஸ்ட்டு பாலை கிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபீல்டுக்கு நடுவில் பாலை வச்சாச்சு, பைல்வானனை ஓடி வந்து விட்டாரு பாருங்கள், ஒரு கிக்கு பால் பறந்து போய் கோல் கீப்பர் மேலே பட்டு கோல் கீப்பர் பறந்தே போயிட்டாரு. சின்ன பையன் தானே அங்கே கோல் கீப்பரு, சாரி தம்பிகளா அடுத்த தடவை ஒழுங்காக பண்ணுற பாருங்க அப்படின்னு திருப்பியும் பாலை நடுவில் வச்சு ஓடி வந்து விட்டாரு பாருங்க ஒரு கிக்கு. இப்போ பறந்து போன பாலு கிழிஞ்சு போச்சு. நம்ம கப்புவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க திருத்துருன்னு பார்த்துக்கிறாங்க. தம்பிகளா, ஃபுட்பால் தான் கிழிஞ்சு போச்சு, போய் வாலிபால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நம்ம பைல்வான் பக்கரி கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லாமல் சொல்கிறாரு. இதென்னடா அடுத்து வாலிபாலை கேட்குறாரு அப்படின்னு கப்பு சொல்கிறான். வேறு பிரஜை வெளி இல்லாமல் சரின்னு வாலிபால் எடுத்துகிட்டு வராங்க. வாலிபால் விளையாடுறப்போ நெட்டுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் பேர், பைல்வான் பக்கரியோடு சேர்ந்து நெட்டுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் பேர். நம்ம பைல்வான் விடுவாரா, வர பாலெல்லாம் ஓங்கி அடித்தாரு பாருங்கள். இந்த தடவை நெட்டு தாறுமாறாக கிழிஞ்சு போச்சு. பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. திருப்பியும் அவங்க அப்பவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும், அண்ணே பைல்வான் பக்கரி அண்ணே, நாங்கள் விளையாடுறது ஃபுட்பால் கிடையாது, ஃபுட்பால் மாதிரி வாலிபால் கிடையாது, வாலிபால் மாதிரி, ஏன்னா நாங்கள் உண்டியலில் சேர்த்து வச்சுருக்க 10-20 வச்சு சின்ன சின்ன பந்துகள் தான் வாங்கி விளையாண்டுருக்கோம் அண்ணே, உங்கள் மாதிரி பைல்வான்லாம் அடித்தா அது தாங்காது, ஆல்ரெடி பால் கிழிஞ்சு போச்சு, இன்றைக்கி நெட்டு கிழிஞ்சு போச்சு, அண்ணே கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன தம்பிகளா விளையாடுனா விளையாடுறப்போ பால் எல்லாம் பறந்து போகும், காணாமல் போகும், கிழிஞ்சு போகும், இதுக்கு என்ன போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் கிடையாது, டெய்லியும் நான் உங்களோட விளையாண்டு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைல்வான் போயிடுறாரு. இப்போ கப்புவும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் சால்வ் பண்ணியே ஆகணும், நாளைக்கும் திருப்பி பைல்வான் அண்ணன் வந்து ஏதாச்சும் ஒரு பாலை கிழிச்சிட்டாருன்னா சரின்னு கப்புவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து சூப்பர் பிளான் போட்டாங்க. அடுத்த நாள் நம்ம பைல்வான் பக்கரி வந்தோடனே, அண்ணன் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் விளையாடலாமா அப்படின்னு கப்பு கேட்குறான். ஆ கிரிக்கெட் ஆ நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம பக்கரி அண்ணனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னு பக்கரி அண்ணன் சொல்ல, ஆ சரிங்க அண்ணன் அப்படின்னு கப்பு பால் போட ஓடி வரான். அண்ணன் நான் ஸ்பின் பால் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பந்த ஒரு சொல்லட்டு போட்டாமல் பாருங்கள் ஸ்பின் பாலு. நம்ம பக்கரி அண்ணன் நினச்சிக்கிட்டாரு ஸ்பின் பாலுக்கு ஸ்பின் பண்ணி அடிக்கணும்னு, அவரும் ஒரு ஸ்பின் பண்ணுறேன்னு சுத்த போக தலை சுற்றி கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டு வீங்கி போச்சு. பேட்டிங் வேணாம் தம்பி, ரொம்ப ஆபத்தாக இருக்குது, நான் வேணால் உன்ன மாதிரி பவுலிங் போடுறேன், ஓடி வந்து போடணும் அவ்வளோதானே அப்படின்னு நம்ம பைல்வான் பக்கரி கேட்குறாங்க. ஆமாண்ணே ஓடி வந்து பால் போடணும், ஆனால் ஓடி வந்து உயரமாக குதிச்செல்லாம் போடாதீங்கண்ணே, எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு கப்பு வேணும்னே நடிக்கிறான்.
என்னையா தலை சுற்றி கீழே விழ வச்சிங்க அப்படின்னு நம்ம பயில்வான் பக்கத்தை யோசிச்சுட்டு வேணுனே ஓடி வந்து குதிக்க பார்த்தா இருப்பாருங்க, கால் சுளுக்கிக்கிச்சு. இப்போது தலையில் ஆல்ரெடி வீங்கிடுச்சு, பால் போட்டதில் கால் சுளுக்கிக்கிச்சு. தம்பிகளா, இந்த பேட்டிங்கும் வேணாம் பவுலிங்கும் வேணாம், நான் வேணால் இந்த பேட்டுக்கும் பாலுக்கும் தூரமாக நின்று ஃபீல்டிங் பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு. சரி பண்ணுங்கண்ணே, போங்கண்ணே பவுண்டரி லைனில் போய் நில்லுங்க போங்க அப்படின்னு நம்ம கப்பு சொல்கிறான். கப்புவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பயில்வான் பக்கரி அண்ணன் இருக்கிற இடமா பார்த்து 4-6 4-6 வெலாசி தள்ளிட்டாங்க. நம்ம பயில்வான் என்னன்னு, ஓடி 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 வேர்த்து போய் டயர்டாயிட்டார். ஏ தம்பிகளா, ஃபீல்டிங் வேணாண்டா, இந்த வலிமையான உடம்புக்கு ஃபீல்டிங் தாங்கலை, நான் வேணால் ஒரு இடமா நின்று செய்கிறேன், ஏதாச்சும் ஒரு வேலை அந்த மாதிரி இருந்தால் கொடுங்க அப்படின்னு நம்ம பக்கரி அண்ணன் சொல்கிறாங்க. ஒரே இடத்துல நின்று செய்யணுமா, சரி அப்போ நீங்கள் பேட்ஸ்மேன் பின்னாடி போய் நின்று விக்கெட் கீப்பிங் பண்ணுங்கள், பால் வந்தால் பிடிச்சி பேட்ஸ்மேன் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கப்பு சொல்கிறான். அதுக்கென்ன, பாலை பிடிச்சி அவுட் பண்ணணும், அதுதானே, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு பக்கரி அண்ணன் சொல்லி இப்போ விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாங்க. கப்பும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஆல்ரெடி பிளான் போட்டாச்சு இல்லை. கப்புவோட ஃப்ரெண்டு ராஜு வந்து பால் போட கப்பு கரெக்டாக குனிஞ்சிக்கிட்டான். பால் உடனே போய் நம்ம பக்கரி அண்ணனோட வாயில் டப்புன்னு மாட்டிக்கிச்சு. பக்கரி அண்ணனுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. என்னடா இது, கிரிக்கெட் தான் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி வந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. தலையில் அடிபட்டுருச்சு, கால் சுளுக்கிக்கிச்சு, உடம்பு டயர்டாயிடுச்சு, பால் வந்து நம்ம வாயிலையே மாட்டிக்கிச்சு, பேசவே முடியாத நிலைமையில ஆகிட்டோம். டே தம்பிகளா, தெரியாமல் உங்ககிட்ட வந்து விளையாடுறேன்னு சேர்ந்து என்னால் முடியலடா உங்களோட விளையாட, மன்னிச்சுக்கோங்கடா. இந்தாங்க நேற்று கிழிச்ச பாலுக்கு நெட்டுக்கெல்லாம் காசு, நீங்கள் போய் கடையில் புதுசு வாங்கிக்கோங்க. உனிமேட்டு நான் இந்த மைதானத்தில் எப்பயும் போல் வந்து எக்ஸசைஸ் பண்ணி என் உடம்பை வலிமையாக்கிக்கிறேன். உங்கள் வம்பு தும்பிக்கே நான் வரலடா சாமி அப்படின்னு ஒரு கும்பிட்டுட்டு போட்டுட்டு நம்ம பக்கரி என்ன போயிடுறாங்க. கப்புக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் செம குஷியாகிடுச்சு. உண்மையிட்டு எப்பயும் போல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் விளையாடலாம் அப்படின்னு ஜாலியாக இருக்காங்க. இந்த கதை பயில்வானுக்கு விளையாட ஆசை. இந்த கதையை எழுதியிருக்காங்க சஞ்சய் ஜெய்ஸ்வால். இந்த கதையில் வர எல்லா படங்களையும் வரைஞ்சிருக்கவங்க அஜித் நாராயணன், நமக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க திரு எஸ் ஜெயராமன். பப்ளிஷ்ட் பை பிரதம் புக்ஸ். இந்த புக்கை வாங்கி படிங்க, நல்ல புக் இது. நான் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஸ்டோரி டெல்லரோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.